அன்பார்ந்த தமிழ் உள்ளம் சேனல் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். தமிழிலே சிற்றிலக்கியத்திலே ஒரு குறிப்பிடத்தகுந்த இடத்தை வகிப்பது சதகை இலக்கியங்கள். இந்த சதகை இலக்கியங்களிலே ஒரு முக்கியமானது அறப்பளீஸ்வர சதகம். அறப்பளீஸ்வர சதகத்திலிருந்து சில பாடல்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றைய சூழ்நிலையிலே நமது தமிழை உலகளாவிய அளவில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக இன்டர்நெட்டிலே நாம் தமிழை பதிவிட்டாக வேண்டும். அதற்காக தமிழறிஞர்கள் பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரவர்களுக்கு தெரிந்த ஒரு சிறு வார்த்தையை கூட கிராமப்புறத்திலே பேசக்கூடிய வார்த்தை கூறிய பொருளை கூட வலைத்தமிழிலே இப்பொழுது பதிவிட்டு வருகிறார்கள். அதையே நாமும் செய்து வருகிறோம். ஆகவே தமிழ் மீது அன்பு கொண்ட பெருமக்கள் எல்லோருமே நமது தமிழ் உள்ளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அறப்பளீஸ்வர சதகத்திலே இப்போது 41வது பாடலாக இடம்பெற்றுள்ள பாடலை பற்றி நாம் பார்ப்போம். இந்த பாடலிலே என்ன சொல்கிறார் என்றால், புனிதமானது என்று ஒன்றை எதை வைத்து சொல்வது, அல்லது புனிதம் இல்லாததாக அது இருந்தால் எதை கொண்டு அதை புனிதம் செய்து கொள்வது என்பதை பற்றி இந்த பாடலிலே அற்புதமாக சொல்கிறார். அந்த பாடலை முதலில் பார்ப்போம். வாம்பரி தனக்கு அதிக புனிதம் முகம் அதனிலே, மறையவர்க்கு உரித புனிதமோ மலர் அடியிலே, புனிதம் ஒளிகொள் கண்ணாடிக்கு மாசியில் முற்புறம் அதனிலே, மேம்படும் பசுவினுக்கு பிற்புறத்திலே, மிக்க மடமாதருக்கோ மேனியெல்லாம் புனிதமாகும், ஆ சௌசமொடு மேவு வனிதையர் தமக்கும் தாம்பிரம் அதற்கும் மிகு வெள்ளி வெண்கலம் ஐயம் தங்கம் ஈயம் தமக்கும் தரும் புனிதம் வறு பெருக்கொடு புளி சுணம் சாம்பல் சாரும் மண் தாது சாணம் ஆம் புனிதம் இவை என்பர். மாமேறு வில்லியே அனகனே அருமை மதவேல் அனுதினமும் மனதில் நினைதரு சதுரகிரிவலர் அறப்பளீஸ்வர தேவனே என்பது அந்த பாடல். இந்த பாடலிலே என்ன சொல்ல வருகிறார் என்றால், புனிதமானது என்று எதை வைத்து சொல்வது, அல்லது எப்படி செய்தால் அது புனிதமாகும் என்று கூறுகிறார். பாதி பாடல் வரை அதனுடைய புனிதத்தன்மை எங்கே அடங்கியிருக்கிறது என்றும், பாதி பாடலுக்கு மேல் எதன் மூலம் ஒன்றை புனிதமடைய செய்ய முடியும் என்றும் கூறுகிறார். புனிதம் என்பதை இங்கே சிறப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக, வாம்பரி தனக்கு அதிக புனிதம் முகம் அதனிலே என்கிறார். வாம்பரி என்றால் தாவி ஓடும் குதிரை. பரி என்றால் குதிரை என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆக தாவி ஓடும் ஒரு குதிரையை நல்ல சிறப்பான குதிரைதானா என்பதை எதை வைத்து கண்டுபிடிப்பார்கள் என்றால், அதனுடைய முக லட்சணத்தை வைத்து கண்டுபிடிப்பார்களாம். கிராமப்புறத்திலே ஒரு பழமொழி சொல்வதுண்டு, முயல் பிடிக்கிற நாய்க்கு மூஞ்சி சொல்லிவிடும் என்று கிராம சொல்வார்களே, அதை போல ஒரு நல்ல குதிரைக்கு அதனுடைய முக லட்சணத்தை வைத்து இது நல்ல குதிரைதான் என்று கண்டுபிடித்து விடுவார்களாம். அடுத்து மறையவர்கள். மறையவர்கள் என்றால் வேதியர்கள் என்று அந்த காலத்திலே சொல்வார்கள். இப்பொழுது கோயில் பூசாரி என்று கூட நாம் வைத்து கொள்ளலாம். அவர்கள் இறைவன் திருவடியை வணங்குகின்ற முறையை வைத்து அவர்கள் சிறப்பானவர்கள் தானா தூய்மையானவர்கள் தானா என்பதை கண்டுபிடித்து விடலாம். ஒரு பூசாரி ஒரு கோயிலே இருக்கிறார் என்றால் அவர் அன்றாடம் செய்யக்கூடிய நித்திய கால பூஜை என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பூஜை முறையை அவர் எப்படி கடைபிடிக்கிறார் என்பதை வைத்து அவர் ஒரு சிறந்த பூசாரி தானா என்பதை சொல்லிவிடலாமாம். அதே போல கண்ணாடிக்கு அதன் முன்புற தூய்மை, பசுவிற்கு அதனுடைய பின்புற லட்சணத்தை வைத்து புனிதமானது தானா என்பதை சொல்லிவிடலாம். ஏனென்றால் பசுவின் பின்புறம்தான் சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கக்கூடிய லட்சுமி தேவியானவள் அங்கே குடியிருப்பதாக கூறுகிறார். ஆகவே அந்த பசுவினுடைய பின்புறம் பின்பாகம் எப்படி இருக்கிறது, லட்சணமாக இருக்கிறதா என்பதை வைத்து அதனுடைய புனிதத்தன்மையை நாம் நிர்ணயித்து விடலாமாம். அடுத்து பெண்களுக்கு அவர்களுடைய மேனியையே புனிதமானது என்கிறார். கண்ணாடிக்கு முன்புறம், குதிரைக்கு முகம், வேதியர்களுக்கு அவர் வேதம் ஓதுகின்ற முறை, பசுவிற்கு பின்புறம். ஆனால் பெண்கள் என்று வருகின்ற பொழுது பெண்களுக்கு அவர்களுடைய மேனியே புனிதமானது தானாம். எப்படியெல்லாம் கூறியிருக்கிறார்கள் பாருங்கள். அறப்பளீஸ்வர சதகத்தை எழுதிய அம்பலவான கவிராயர் மட்டும் அல்ல, திருவள்ளுவரிலிருந்து அந்த காலத்து சங்க இலக்கியங்கள் அனைத்துமே பெண்கள் என்றால் அவர்களுடைய மேனி புனிதமானது என்பதைத்தான் சகல இலக்கியங்களும் சொல்லி வருகிறது. ஆனால் இன்றைய பெண்களின் மேனி எப்படியெல்லாம் என்ன பாடுபடுகிறது, பாடுபடுத்துகிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்திலேயே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பெண்களுடைய மேனி என்று வருகின்ற பொழுது விவேகானந்தரும் முத்துராமலிங்க தேவரும் பெண்கள் அனைவரையும் தாய்மார்கள் என்றுதான் அதனால் தான் அழைத்தார்கள். இதுவரை எதுவெல்லாம் புனிதம் என்று சொன்னவர், இனி வரும் வரிகளிலே
எதன் மூலம் எதை தூய்மை செய்யலாம் என்கிறார், அதையும் பார்ப்போம். ஆ சௌசமுடு மேபு வனிதையர் தமக்கு வறு பெருக்கு என்கிறார். அதாவது ஆ சௌசம் என்றால் வீட்டுக்கு விளக்கான பெண்கள் என்று இந்த இடத்திலே அர்த்தப்படுகிறது. வீட்டுக்கு விளக்கமான பெண்கள் எதன் மூலம் தூய்மை செய்து கொள்ளலாம், அதாவது வறு பெருக்கொடு என்கிறார். பெருக்கு என்றால் இந்த இடத்திலே நீர். ஆகவே அவர்கள் நீரால் புனிதமடைவார்கள். குளிச்சா போதும், அந்த தீட்டு போயிடும் என்று சொல்ல வருகிறார். அடுத்து தாமிரம், வெள்ளி, வெண்கலம், அயம், அயம்னா இரும்பு, தங்கம், ஈயம், இவைகளெல்லாம் எதனால் புனிதப்படுகிறது என்றால் தாமிரத்தை புளியை வைத்து விளக்கினால் அது சுத்தமாகிவிடும். வெள்ளியை சுண்ணாம்பை வைத்து விளக்கினால் சுத்தமாகிவிடுமாம். வெண்கலத்திற்கு சாம்பல், அயம் இரும்புக்கு மண்ணை வச்சு தேய்ச்சா இரும்பு சுத்தமாகிரும். தங்கத்துக்கு தாது, அதாவது தாதுனா காவிக்கல். அந்த காலத்திலெல்லாம் பார்த்தல் என்றால் பொற்கொள்ளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் காவிக்கல் கூடையே வச்சுருப்பாங்க. அதை தீயில போட்டு சுட்டு நகையாக்கும் போது பார்த்தீங்கன்னா காவிக்கல்லை வச்சு தேய்ச்சா போதும் தங்கம் பளபளன்னு வந்துடும். ஈயத்திற்கு சாணம், சாணத்தை வைத்து தேய்ச்சால் ஈய தாம்பாளங்கள் தட்டு எல்லாமே வந்து சுத்தமாகிவிடும். இவற்றை வைத்து தேய்த்தால் இவையெல்லாம் சுத்தமாகிவிடும் என்று மிக அற்புதமாக இந்த பாடலிலே கூறுகிறார். இந்த பாடலை முடிக்கும் பொழுது மாமேறு வில்லியே அனகனே அருமை மதவேல் அனுதினமும் மனதில் நினைதொரு சதுரகிரி வளர் அறப்பளீஸ்வர தேவனே என்று முடிக்கிறார். நமக்கு ஏற்கனவே தெரியும், மதவேல் என்பவர் தான் அறப்பளீஸ்வர சதகத்தை நிறைவு செய்வதற்கு உரிய உதவியை செய்தவர். அவரை எல்லா அடிகளிலுமே அவர் வைத்து பாடுகிறார். பாடுவதற்கு முன்பு மாமேறு வில்லியே என்று சிவபெருமானை அழைக்கிறார். மாமேறு வில்லியே என்றால் மாமேறு மலையை, அதாவது மேரு மலையையே வில்லாக தொடுத்து அசுரர்களோடு போர் புரிந்தவனே. அனகனே, அனகனே என்றால் குற்றமில்லாதவன். அநேகனே என்றால் எல்லாவற்றிலும் இருக்கின்றவன். இங்கே அனகனே என்றால் குற்றமற்றவன் என்று சொல்கிறார். அதனால் தான் மாமேறு வில்லியே அனகனே என்று சிவபெருமானை விழித்து அருமை மதவேல் அனுதினமும் மனதில் நினைகின்ற சதுரகிரிவளர் அறப்பளீஸ்வர தேவனே, உன்னை நினைத்தே நான் இந்த பாடலை பாடுகிறேன் என்று அந்த பாடலை பின்னால் இருக்கின்ற வரிகளை முன்னால் கொண்டு வந்து தொடுத்து இந்த பாடலை அடுத்து எடுத்து நாம் பாடினோம் என்றால் மிகச்சரியாக வரும். என்ன அன்பர்களே, அருமையான பாட்டா? அடுத்த பாட்டில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.